இவர் சிறு தொண்டர் நாயனார் அப்படின்னு இவரை நம்ம வழக்கமாக கூறுவது உண்டு ஆனால் இவருடைய இயற்பெயர் அப்படிங்கிறது வேறொரு பெயர் இருக்கு இவர் வாழ்ந்தது சோழநாடு திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் மாமாத்திரர் அப்படிங்கிற குலத்தில் இவர் வந்து பிறந்து வளர்ந்து வரார் இவருடைய இயற்பெயர் பரஞ்சோதியர் இந்த மாமாத்திரர் அப்படிங்கிற குலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வழி வழியாக மன்னனுக்கு தளபதியாக இருக்கக்கூடிய ஒரு குலம் வீரத்தில் சிறந்தவர்கள் போர்க்கலைகள் அனைத்திலையும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க அந்த குலத்தில் பிறந்தவர் இந்த பரஞ்சோதியர் இவரும் அதே மாதிரி வழி வழியாக மன்னனுக்கு தளபதியாக இருக்கக்கூடிய குலம் இல்லையா அதனால பல்லவ மன்னன் நரசிம்ம மன்னன் அவருக்கு வந்து இவர் வந்து படை தளபதியாக இவர் இருக்கார் வீரத்தில் சிறந்தவர் கலைகளில் சிறந்தவர் ஆயுர்வேதத்தில் சிறந்தவர் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் அப்படி இவருக்கு தெரியாத கலைகளே இல்லை எல்லாத்திலையும் சிறந்து விளங்கக்கூடியவர் இந்த சிறு தொண்டர் நாயனார் இவர் நரசிம்ம பல்லவனின் வாதாபியில் இரண்டாம் புலிகேசியை வெல்வதற்கு மிகவும் உறுதுணையாக காரணமாக இருந்தவர் அவ்வளவு சிறப்பு இவருக்கு ரொம்பவுமே அதிகம் இவருடைய போர் திறமைக்காக இப்படி ஒரு இருக்க மறுபுறம் இவர் வந்து மிகவும் சிறந்த ஒரு சிவபக்தராக இருக்கார் எப்பொழுதும் பஞ்சாக்சர மந்திரங்களை ஓதுவது போர் வீரர் அப்படின்னாலே எப்பவும் சண்டை சச்சரவு மனதில் எப்போ பார்த்தாலும் வந்து அது யுக்திகளை வந்து யோசிப்பது இப்படியே இருக்கக்கூடியவர்கள் தளபதிகள் அப்படி ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அந்த நேரத்திலையும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிக்கொண்டு ஒரு சிவபக்தராக இவர் காட்சியளிக்கிறதுன்றது வந்து ரொம்பவும் வந்து சிறப்பான ஒரு விஷயம் இல்லையா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கணபதீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவபெருமானிடத்துல பற்று அதிகம் கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கார் தான் எது தொட்டாலும் இவருக்கு வெற்றியே கிட்டது இப்படி மன்னனிடத்தில் அமைச்சர்கள் வந்து சொல்கிறாங்க இப்படி இந்த புலிகேசி இரண்டாம் புலிகேசியை வெல்ல காரணமாக இருந்தது இந்த தளபதி இந்த இவர் பரஞ்சோதியர் இவர் ஏன் வெற்றி கொள்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு உரையாடல் நிகழும் பொழுது அமைச்சர்கள் என்ன சொல்கிறார் மன்னரிடத்தில் இவர் வந்து சிறந்த சிவபக்தராக இருக்கார் நித்தமும் சிவனை மனதார நினைத்து கொண்டிருப்ப நிற்கக்கூடியவராக இருக்கார் அதனால தான் வெற்றி இவருக்கு இவர் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல மன்னனுக்கு உடனே மனதில் ஒரு ஐயம் எழுது என்ன ஐயம் அப்படின்னா இவர் சிறந்த ஒரு சிவ தொண்டராக இருக்கார் சிவபக்தராக இருக்கார் தளபதியாகவும் இருக்கார் போருக்கு போகும் பொழுது ஒருவேளை ஏதாவது நிகழ்ந்து விட்டால் அந்த சிவ தொண்டர் இறந்ததற்கு நாம் காரணமாகிவிடுவோமே அப்படின்னு இவருக்கு மனதில் ஒரு ஐயம் எழுந்து கொண்டே இருக்குது இந்த ஐயத்தை வந்து பரஞ்சோதியார் இடத்துல வெளிப்படுத்தி நீங்கள் இனிமேல் இந்த தளபதியாக இருக்க வேண்டாம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இனி இருக்கக்கூடிய காலத்தில் முழுவதும் நீங்கள் சிவத்தொண்டை ஆற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய செல்வங்களை எல்லாம் வழங்கினாராம் பரஞ்சோதியாருக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது இதில் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் வந்து வியந்து நின்றார் ஆனால் இதுவுமே வந்து சிவனின் ஒரு கட்டளையாக இருக்கும் அப்படின்னு மனதில் நினைத்து அதை ஏற்றுக்கொண்டு அதன் முதல் அந்த நாள் முதல் அவர் வந்து சிவனின் மீது பற்றுதலை அதிகப்படுத்தி சிவத்தொண்டின் மீது அதிக பற்றுதலை ஏற்படுத்தி கொண்டாராம் எப்படி அப்படின்னா தினந்தோறும் ஒரு சிவனடியாருக்கு திருவமுது படைத்த பின்னர் தான் உணவருந்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கடமையாக கொண்டு அவர் அந்த பணியை வந்து தொடர்ந்து செய்து கொண்டே வர்றார் அவருக்கு வந்து ஒரு மகன் ஒருத்தர் இருக்கார் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சிவத்தொண்டு இருவருக்கும் ஒரு மகன் இருக்காங்க திருஞான சம்பந்தர் ஒருமுறை அந்த இடத்திற்கு வரும் பொழுது அவரையும் அன்பாக உபசரித்து அவரிடமும் நட்பு பாராட்டினவர் இந்த நாயனார் சிவபெருமானுக்கு இவரை பற்றி உலகறிய செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு இச்சை ஏற்பட்டது அதற்காக சிவபெருமான் இச்சை கொண்டார் அப்படின்னாலே ஒரு சோதனையை கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்படி இவருக்கு என்ன மாதிரி ஒரு சோதனையை வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவனடியாராக வரார் கழுத்தில் ருத்ராட்ச மாலைகள்லாம் அணிந்து கொண்டு பைரவரை வணங்கக்கூடிய ஒரு சிவனடியாராக அந்த ஊருக்கு வரார் அன்றைய தினம் ஒரு சிவனடியாருக்கு உணவளிக்க இவர் சிவனடியாரை தேடிக்கொண்டு இவர் போயிருக்கார் பரஞ்சோதியார் போகும்பொழுது அன்றைய தினம் வந்து இவர் போயிருக்க நேரம் பார்த்து இந்த சிவனடியார் இல்லத்துக்கு வரவே நான் வந்து பரஞ்சோதியாரை பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தாதி பெண் அவங்க என்ன சொல்றாங்க இவர் இன்னும் சற்று நேரத்தில் இல்லம் திரும்புவார் நீங்க உள்ளே வருக அப்படின்னு அழைக்கிறாங்க ஆனா அந்த பைரவ கோலத்தில் இருக்கக்கூடியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு நான் உள்ளே வர மாட்டேன் நான் வந்து ஆலயத்தில் இருக்கக்கூடிய அத்திமரத்தின் கீழே அமர்ந்திருக்கிறேன் பரஞ்சோதியார் வந்த பிறகு என்னை அழை அவர் அவரை வந்து என்னை அழைக்க சொல்லுங்கள்னு சொல்லிட்டு சிவபெருமான் அங்கே போய் காத்து கொண்டிருக்காராம் இதை கேள்விப்பட்ட உடனே இல்லம் திரும்பின அவர் என்ன பண்ணுறாரு கோவிலுக்கு போய் இந்த சிவனடியாரை விழுந்து வணங்கி இந்த மாதிரி நான் வந்து சிவனடியாரை தான் நான் போனேன் அவருக்கு திருவமுது படைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கடமையாக வைத்து கொண்டிருக்கேன் இன்றைக்கி யாருமே என் கண்ணில் புலப்படவில்லை நீங்கள் வந்திருக்கீங்க வந்து திருவமுது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சிவனாக அது அங்கே இருக்கக்கூடிய சிவனடியாராக இருக்கக்கூடிய சிவனிடத்தில் வினவரார் உடனே அவர் என்ன சொல்கிறார் நான் உண்ணும் சிவ அமுதை திரு அமுதை உன்னால் படைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய இச்சை என்ன அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கள் நான் அதை தயார் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் நான் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பூஜை செய்து முடித்தவுடன் நான் ஒரு பசுவை அடித்து உணவாக சாப்பிடுவேன் அப்படின்னு இந்த சிவ தொண்டர் சொல்கிறார் இவருக்கு அதை கேட்டவுடனே எல்லாருக்கும் மனதில் பதபதைப்பு வரும் இவர் எதுவுமே சொல்லலை என்னிடத்தில் ஆனிறைகள் இருக்குது ஆடு இருக்கு மாடு இருக்குது எருமை இருக்குது நீங்கள் எந்த பசுவை கேட்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க நான் உண்ண உண்ணமாட்டேன் அப்படின்னு சிவபெருமான் வந்து பதிலளிக்கிறாராம் நரபசுவை தான் உண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதை கேட்ட உடனே இவர் வந்து மீண்டும் தெளிவுக்காக இன்னும் சில கேள்விகளை கேட்கறார் கேட்கும் பொழுது எப்படிப்பட்ட பசுவாக இருக்கணும் நரப்பசுவாக பசுவாக நரப்பசுன்னா ஒரு மனிதன் இல்லையா எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் ஆறு வயது சிறுவனாக இருக்க வேண்டும் அந்த சிறுவனுக்கு உடம்பில் எந்த ஒரு அடையாளங்களும் இருக்கக்கூடாது தாய் தந்தையர் மனம் உவந்து தந்தை அந்த கரியை அதை அறுக்க தாய் சமைத்து சிற்று அதாவது முகத்தில் வந்து எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் முகம் மலர்ந்தபடி எனக்கு பரிமாற வேண்டும் அப்படின்னு கேக்குறாராம் யாராலையாவது இது முடியுமா இது கேட்கும் பொழுதே எத்தனை பேருக்கு மனதில் பதை பதைக்குது ஆனா அந்த இடத்துல இவருக்கு சிவனின் தொண்டு மட்டுமே முன்னாடி நின்றுட்டுருக்கு அந்த இடத்துல எதுவுமே அவருக்கு தோணல என்ன இப்படி ஒரு அமுதை கேட்குறார் திருமமுதை கேக்குறாரு அப்படிங்கிற எந்த எண்ணமும் அவருடைய மனதில் தோணல அவருக்கு முன்னின்றது என்னென்னா என்னன்னா இந்த சிவனடியார் கேட்டதை நாம் செய்து முடிக்க வேண்டும் உடனே இல்லம் திரும்புகிறார் மனைவி இடத்துல வினவுகிறார் ஏன்னா அவர்களுக்கு தான் அந்த ஆறு வயதில் சிறுவன் இருக்கான் அந்த மனைவியும் ஒரு நிமிடமும் யோசிக்காம இருவரும் அந்த புன்னகையோடு இந்த கரி சமைத்து அவருக்கு படைக்கிறாங்க இல்லத்துல உட்கார்ந்து சாப்பிட வரார் வரும்பொழுது உன்னுடைய மகனை அழைத்து வா அப்படின்னு அந்த சிவனடியார் கூப்பிடுறார் அவன் இனிமேல் உதவ மாட்டான் அப்படின்னு ஒரு பதில் சொல்றார் சொல்லும் பொழுது இல்லை மீண்டும் அவனை நீ அழைத்து வா அப்படின்னும் பொழுது அவர் கேட்கிறாரேங்கிறதுக்காக குரல் கொடுக்கறாங்க அந்த மகனின் பெயரை சொன்ன உடனேவே அந்த குழந்தை உயிரோடு திரும்ப வீட்டுக்குள்ள வருதான் வந்தவுடனே இவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல ஏன்னா கணவனும் மனைவியுமாக தானே அந்த குழந்தையை அறுத்து இந்த கறி சமைத்து போட்டிருக்காங்க எப்படி குழந்தை உயிரோடு வந்ததுன்ற ஆச்சரியத்தோடு பார்த்து திரும்பி பார்க்கும் பொழுது அந்த சிவத்தொண்டராக இருக்கக்கூடியவர் பார்வதி பரமேஸ்வர முருகனோடு சோமாஸ்கந்தரோடு காட்சியளிக்கிறாங்களாம் அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அவர்களுக்கு அதாவது பரஞ்சோதியார் அவருடைய மனைவி அவருடைய குழந்தை அங்க இருக்கக்கூடிய தாதிப்பெண் எல்லாருக்கும் வந்து அந்த முக்தி அப்படிங்கிற சிவலோக பதவியை கொடுத்தாங்களாம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்